Good morning, students. It's a continuation of the previous video. Ipo namba adavadhu so far we discussed about concentration of the ore. Adavadhu and the lesson la kudaiya first half mudichirukom. Concentration of the ore mudichitom. Ipo concentration of the ore naal type paathom illaingala, hydraulic washing, magnetic separation, froth flotation and leaching method paathirukom. First step mudichirukom. First step appadina ஓர்ல இருந்து ஓர்ல ஓர்ல ஒட்டி இருக்க கூடிய கேங்கோவை நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஓர் நம்மள்ட்ட கையில இருக்கு. அந்த ஓர்ல ஓர் என்ன ஃபார்ம்ல இருக்கலாம்? மேபி சல்ஃபைட் ஃபார்ம்ல இருக்கலாம், கார்பனேட் ஃபார்ம்ல இருக்கலாம், ஆக்சைட்ஸ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கலாம். இப்போ இந்த ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படினா அந்த ஃபார்ம்ல இருந்து நம்ம எப்படி அது வந்து மெட்டலா பிரிச்சு எடுக்கிறது அப்படினு பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் ஸ்டெப் அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் ஓர். செகண்ட் ஸ்டெப் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன் ஆஃப் ஓர். சரி, இப்போ இந்த ரிடக்ஷனில் வந்து ரிடக்ஷன் எதுக்கு கன்வெர்ட் ஆகுது? எதுக்கு யூஸ் பண்ணுற ரிடக்ஷனை? விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் ஓர், அதாவது ஓர்லேருந்து மெட்டலை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிடக்ஷன். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம இந்த ப்ராசஸ்லாம் டென்த்தில் படித்த ப்ராசஸ் தான். ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரோஸ்டிங் மெத்தடு, ரோஸ்டிங் மெத்தட். அனதர் மெத்தட் இஸ் கால்சினேஷன் மெத்தட். தேர்ட் ஒன் இஸ் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். மெயினாக ஓர்ஸ் வந்து ஒன்று சல்ஃபைட், மேக்ஸிமம் வந்து சல்ஃபைட் ஃபார்ம்ஸில் இருக்கும், இல்லைன்னா கார்பனேட் ஃபார்ம்ஸில் இருக்கும், இல்லைன்னா அதோடைய ஹைட்ராக்சைட் ஃபார்ம்ஸில் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மூணு ஃபார்மில் தான் இருக்கும். இந்த மூணு ஃபார்மில் இருக்கும் பொழுது நம்ம எப்படி ரோஸ்டிங்காக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கால்சினேஷனாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், அதோடைய ஹைட்ராக்சைட்ஸ் இல்லைனா அதோடைய ஆக்சைட்ஸ் ஃபார்மில் இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், குளோரைட் சல்ஃபைட்ஸே இருக்கும். மேக்ஸிமம் இந்த மூணு ப்ராசஸில் தான் மெட்டல்ஸ் மேக்ஸிமம் கம்பைண்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த த்ரீ ப்ராசஸ் தான் மெயின் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன? ரோஸ்டிங். ரோஸ்டிங்கை நாங்கள் சின்ன பிள்ளையே படிச்சிருக்கீங்க. என்ன பண்ணுவோம்? ரோஸ்டிங் இட்ஸ் மெயின்லி அப்ளிகபிள் ஃபார் சல்ஃபைடு ஓர். சல்ஃபைடு ஓர் தான் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ரோஸ்டிங் இஸ் கேர்ட் அவுட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ரெடியூசிங் சல்ஃபைடு ஓர்ஸ். இந்த பாயிண்ட் புரிதல் நம்ம படத்தில் ஏற்கனவே பார்த்ததான் சின்ன பிள்ளைங்களில். ஓகே, செகண்ட் வந்து கால்சினேஷன் இஸ் மெயின்லி அப்ளிகபிள் ஃபார் கார்பனேட் ஓர்ஸ். நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம்? இது வந்து சல்ஃபைடு ஓருக்கு அப்ளை பண்ணுவோம். இஸ் சல்ஃபைடு ஓர் இஸ் ஃபார் S2-. ஓகே, சல்ஃபைடு ஓர் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணுவோம்? சல்ஃபைடு ஓர் S2-. ஓகேங்களா? கால்சினேஷன்ஸ் ஃபார் கார்பனேட் ஓர்ஸ் CO3-. ஓகேங்களா? ஸோ இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இது நம்ம ஆக்சிஜன் இருக்கிறதுனால ஆக்சிஜன் ஹலோ ஆக்சிஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நம்ம ரியாக்ஷன் கேட் அவுட் பண்ண மாட்டோம். ஸோ கால்சினேஷன் இஸ் மெயின்லி ஃபார் கார்பனேட் ஓர். இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் அந்த ரியாக்ஷன் நம்ம கேட் அவுட் பண்ணுவோம். ஸோ யூஸ்டு ஃபார் ரிடியூசிங் கார்பனேட் அண்ட் ஹைட்ராக்சைடு ஓர். இது எதுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னா கார்பனேட் ஓரையும் ஹைட்ராக்சைடு ஓரையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இங்கிலா இட் இஸ் யூஸ் மெயின்லி ஃபார் ஹைட்ராக்சைட்ஸ் அண்ட் கார்பனேட்ஸ். ஓகே, அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்மெல்டிங். ஸ்மெல்டிங்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ஹீட்டிங் இருக்கு இல்லையா, அதாவது ஃபியூஸ் பண்ண வச்சு, அதாவது மெட்டல் ஆக்சைட்ஸாக இருந்தது அப்படின்னா. அந்த ரிமைனிங் கேஸ் கேட்டகரி வந்து ரோஸ்டிங் அண்ட் கார்பனேட்டில் வந்து ஓரை வந்து அதாவது மெட்டல் சல்ஃபைட்ஸ் மெட்டல் கார்பனேட்ஸ் இருக்கும். அதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன மாற்றும், மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றுவோம். ஆனால் மெட்டல் ஸ்மெல்டிங்கில் என்ன இருக்கும்னா அது மெட்டல் ஆக்சைட் ஃபார்ம்லேயே இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா மெட்டலாக மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ தீஸ் த்ரீ ஆர் தி த்ரீ மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் த மெட்டல் இன் டு மெட்டல் ஃப்ரம் தயர் ஓர்ஸ். ஸோ கிளியர் சில்ட்ரன்? ஓகே, நான் வில் மூவ் ஆன் டு த ஃபஸ்ட் டாபிக், தட் இஸ் ரோஸ்டிங். ரோஸ்டிங்னா என்ன? எப்பவுமே படித்தது தான், கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன் டு ஆக்சைட் ஓர்ஸ். சல்ஃபைடு ஓரை அதோட ஆக்சைட்ஸ் ஓராக மாற்றுறோம். இப்போ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏர், ஏர் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், எதை கன்வெர்ட் பண்ணுறோம், சல்ஃபைடு ஓரை ஆக்சைடு ஓரா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் கன்வெர்ட் பண்ண அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரோஸ்டிங். ஓகேங்களா? சரி, இது எப்படி கேட் அவுட் பண்ணலாம்? இட் இஸ் கேட் அவுட் வந்து ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ் நீங்கள் சின்ன பிள்ளை பிக்சர்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய ஒரு லைக் லாங் ஸ்லோப் மாதிரி இருக்கும், கீழே வந்து நல்ல ஒரு பெரிய செங்க சூளை இருக்கிற மாதிரி வச்சு வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எந்த ஓரை பியூரிஃபை பண்ணணுமோ அந்த ஓரை ஹீட் பண்ணணும். ஓகேங்களா? அது இஸ் கால்ட் ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஓகே, இப்போ ஓரை நம்ம என்ன பண்ணணும்னா அதோட மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே தான் நம்ம ஹீட் பண்ணணும். இப்போ வந்து ரோஸ்டிங் அப்படின்னா ரொம்ப
என்ன பண்ணிடக்கூடாது, ஹீட் பண்ணிடக்கூடாது. அது ஓவர் மெல்ட் ஆகிற அளவுக்கு ஹீட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால் வென்எவர் வி ஆர் ஹீட்டிங் இன் டு இட், அந்த அதில் இருக்கக்கூடிய மற்ற சல்ஃபைடு சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஆக்சைட்ஸாக மாற அளவுக்கு தான் நம்ம ஹீட் பண்ணோம் இல்லையா, அந்த ஓரே மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணக்கூடாது. ஸோ ஓர் இஸ் ஹீட்டட் பிலோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்டர், ஓகேங்களா. சரி, ரோஸிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓர் என்ன ஆகிடும், நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து போரஸ் போரஸும் தொலை தொலையாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரோஸிங் ஓர் பிகம்ஸ் போரஸ் அண்ட் ட்ரை. தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் வென் யூ ஆர் டூயிங் இன் த ரோஸிங் ப்ராசஸ், ஓகேங்களா. அந்த ரிவர்பரேட்டிவ் ஃபர்னேஸில் அந்த ரோஸிங் ப்ராசஸ் கேட்டர் பண்ணுறோம். ரோஸிங் பண்ணும்போது அதோட மெல்டிங் பாயிண்ட் பிலோ இஸ் ஹீட்டட் பிலோ இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல், ஓகேங்களா. சரி, ரோஸிங் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓர் எப்படி மாறிடும்னா போரஸ், போரஸ்னா ஹோல்ஸ், ஓகேங்களா. ஹோல்ஸ் பிகம்ஸ் ஹோல்ஸ் அண்ட் ட்ரை, ட்ரை ஆகிடும். அதில் அப்படியே வாட்டர் மாலிகுலாம் எலிமினேட் ஆகிடும். தென் செகண்ட் மெத்தட், ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ், நம்ம இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்னா பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் மெத்தடில் நம்ம என்ன கொண்டு வந்தோம், ஜிங்க் சல்ஃபைட் கொண்டு வந்தோம் இல்லையா. ஜிங்க் சல்ஃபைட் இஸ் அப்டைன் பை ஃபோர்த் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். ஓகே, அதே நம்ம பார்க்கலாம். ஜிங்க் சல்ஃபைட் எடுத்துக்கிறோம், ஆக்சிஜனை வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன மாறும் அப்படின்னா இந்த சல்ஃபரும் இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து SO2 வெளியேறும், கேஸை வெளியேறிடும். இது வந்து உங்களுக்கு ஜிங்க் ஆக்சைடு அப்படின்ற ஒரு ஒயிட் சப்ஸ்டன்ஸாக மாறிடும். இது நீங்கள் நம்ம சால்ட் அனாலிசிஸ் நம்ம படிப்போம். ஜிங்க் ஆக்சைடை ஹீட் பண்ணோன்னா அது எல்லோ கலரில் மாறிடும். ஜிங்க் ஆக்சைடு வென் வி ஹீட் தட் வில் பிகம் எல்லோ கலர், வென் வி கூல் அது ஒயிட் கலராக மாறிடும், ஓகேங்களா. ஜிங்க் ஆக்சைடு ஹீட் பண்ணால் எல்லோ, கூல் பண்ணால் ஒயிட். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 mark question. What is the color when zinc oxide is cool? Cooler இருக்கும்போது zinc oxide, இங்கே லேபார்ட்டில் போனீங்கன்னா zinc oxide எடுத்து வேணால் ஹீட் பண்ணி பாருங்கள், இட் பிகம்ஸ் எல்லோ. நம்ம கூல் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் ஒயிட் கலர், ஓகேங்களா. சரி, இதில் நம்ம 10th படிச்சிருப்போம், ரிடக்ஷன் பண்ணும்போது காப்பர் அண்ட் மெர்க்குரி ரிடக்ஷன் பண்ணும்போது வேறு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தட் இட் செல்ஃப் இட் வில் ரெடியூஸ், ஓகேங்களா. அதுவே என்ன பண்ணால் அது ரெடியூஸ் பண்ணிக்கும். அந்த மாதிரி ரிடக்ஷனுக்கு பேர் செல்ஃப் ரிடக்ஷன் பேர், ஓகேங்களா. நம்ம இங்கே பார்க்க போகிறது செல்ஃப் ரிடக்ஷன் ரியாக்ஷன் இன் ரோஸ்டிங், ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், த ரிடக்ஷன் இன் விச் ஸ்பீசிஸ் ரியாக்ட்ஸ் வித் இட் செல்ஃப். அதாவது நம்ம ரிடக்ஷன் பண்ணும்போது அந்த ஸ்பீசிஸ் அது கூடவே என்ன ஆகும்னா ரியாக்ட் பண்ணிவிட்டு அது தன்னைத்தானே என்ன பண்ணோம், ரிடியூஸ் பண்ணிக்கும், ஓகேங்களா. டு ஃபார்ம் அ நியூ ஸ்பீசிஸ் இஸ் நோன் அஸ் செல்ஃப் ரிடக்ஷன். திருப்பி சொல்கிறேன், the reduction in which species reacts with itself to form a new species is known as self reduction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காப்பர் சல்ஃபைட் நம்ம எடுத்துக்கலாம். எங்களை காப்பர் சல்ஃபைட் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் காப்பர் ஆக்சைடாக மாறிடுது, SO2 வெளில போயிடுது. திருப்பி வந்து என்ன பண்ணுவோம், இந்த காப்பர் ஆக்சைடை திருப்பியும் அதே காப்பர் சல்ஃபைடை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, அதே காப்பர் சல்ஃபைடை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது, இந்த சல்ஃபர் அந்த அதில் கூடிய ஆக்சிஜன் ரெண்டும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடை வெளில போயிடுது. காப்பர் காப்பர் மட்டும் என்ன ஆகும்னா தனியாக நமக்கு ரிடியூஸ் ஆகிடும். இப்போ நம்ம எந்த நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏரில் மட்டும்தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது வேறு எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் நம்ம யூஸ் பண்ணலை. காப்பர் ஆக்சைடு தட் இட் செல்ஃப் ரெடியூஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த காப்பர் சல்ஃபைட். அதுவே அது அது காப்பர் சல்ஃபைட் என்ன ஆகுது, காப்பர் சல்ஃபைட் கூட இன்னொரு காப்பர் ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் ஆகிட்டு அது தன்னைத்தானே ரிடியூஸ் பண்ணிக்குது, ஓகேங்களா. வி ஆர் நாட் நம்ம வேறு இருந்து எந்த ஒரு ரியேஜன் நம்ம யூஸ் பண்ணல காப்பர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம், எக்ஸஸ் ஆஃப் காப்பர் சல்ஃபைட் நம்ம இங்கே எடுத்துப்போம். காப்பர் சல்ஃபைட் O2 கிவ்ஸ் யூ காப்பர் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு அகெயின் ஜஸ்ட் வி ஆர் ரெடியூசிங் வித் காப்பர் சல்ஃபைட் விச் இஸ் அவைலபிள் இன் த ஃபர்னேஸ். அந்த காப்பர் சல்ஃபைட் அகெயின் காப்பர் சல்ஃபைட் அண்ட் காப்பர் ஆக்சைடு இது ரெண்டும் என்ன ஆகும் உங்களுக்கு, இதில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் அந்த சல்ஃபரும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில வந்துடும், காப்பர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இந்த காப்பர் மேலே என்ன ஆகும்னா அந்த சல்ஃபர் வந்து அப்படி ஒரு மாதிரி இதுதான் காப்பர்னு வச்சுக்கோங்க, இந்த காப்பர்னு வச்சு ஜஸ்ட் இமேஜின் காப்பர். இதுக்கு மேலே அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வந்து இப்படி ஒரு புண்ணு 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 மாதிரி ஒரு மாதிரி கொப்பளம் கொப்பளம் மாதிரி இருக்கிறதுனால இந்த காப்பருக்கு பேர் உங்களுக்கு என்ன அப்படின்னா பிளிஸ்டர் காப்பர்னு பேர், ஓகேங்களா. வை திஸ் காப்பர் இஸ் செட் டு பி பிளிஸ்டர் காப்பர், பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். அது என்ன ஆகும்னா அந்த காப்பர் சர்ஃபேஸ் அந்த காப்பர் சர்ஃபேஸ் மேலே ஒரு ஒரு பார் லைக் பிளிஸ்டர் என்ன கொப்பளம்னு சொல்லுவாங்களே, கொப்பளம் கொப்பளம் மாதிரி இருக்கும், அந்த ப்ரொடக்ஷன் வந்து கொப்பளம் கொப்பளம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பிளிஸ்டர் காப்பர். காப்பர் ஹேவிங் பிளிஸ்டர் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் பிளிஸ்டர் காப்பர். புரியுதுங்களா உங்களுக்கு, ஓகே. இதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் காப்பர் சல்ஃபைட் வேறு என்னென்ன
மெட்டல் வந்து அதுவாகவே செல்ஃப் ரிடக்ஷன் ஆகுன்னு பார்க்கலாம். வந்து என்னென்னா மெர்குரி, மெர்குரி எப்படி இதாகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மெர்குரி சல்ஃபைட் O2 தெரியும்போது அங்கே சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போயிடும், இங்கே என்ன இருக்கும்னா HGO இருக்கும். அது நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் வந்து மெர்குரி சல்ஃபைட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது இந்த எஸ்ஸும் இந்த ஓவும் சேர்ந்து SO2 வெளில போயிடும். உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு என்ன மெர்குரியா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, HGS ப்ளஸ் O2 HGO SO2 கிடைக்குது. நம்ம மெர்குரி சல்ஃபைட் கூட வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த எஸ்ஸும் இந்த ஓவும் சேர்ந்து SO2 மாறிடும், சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளில வந்துடும். இது மெர்குரி, மெர்குரி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இட்ஸ் அவைலபிள் இந்த லிக்விட் ஃபார்ம். ஓகேங்களா, செல்ஃப் ரிடக்ஷன், அப்போ வேறு எதுவும் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி லெட் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைட் ப்ளஸ் ஆக்சிஜன் உங்களுக்கு என்ன ஆகும், லெட் ஆக்சைடு மாறும், சல்ஃபர் டை ஆக்சைடு மாறும். திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம், லெட் சல்ஃபைடே வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன மாறுது, உங்களுக்கு இதை வச்சு ரெடியூஸ் பண்ணும்போது லெட் ரெடியூஸ் ஆகிடுது, உங்களுக்கு வில் கெட் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ். ஓகேங்களா, இதில் நமக்கு என்ன ஆகுனா லார்ஜ் வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. வேறவர் வென் எவர் அண்ட் வேறவர் ஜஸ் வி வாண்ட் டு ப்ரிப்பேர் சல்ஃபரிக் ஆசிட் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன், சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம அனுப்பிடலாம். லார்ஜ் வால்யூம் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு சப்டைம் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் சல்ஃபரிக் ஆசிட் இன் இண்டஸ்ட்ரி. நம்ம சல்ஃபர் டை ஆக்சைடு வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, இதில் இங்கே இந்தலேயும் சல்ஃபர் டை ஆக்சைடு வருது, இங்கேயும் சல்ஃபர் டை ஆக்சைடு வருது, இங்கேயும் சல்ஃபர் டை ஆக்சைடு வருது. ஹியர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்சோ ஜஸ்ட் வி ஆர் ப்ரிப்பேரிங் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ During the roasting process, sulfur dioxide is produced in a huge amount, which is very, very helpful to prepare sulfuric acid in the industrial scale. Is it clear, children? Yes. We'll move on to the next one, that is calcination. Calcination, பார்க்கலாம். Calcination, நீங்க வந்து சின்ன கிரேட் 10 ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. Calcination என்ன, the process of heating the ore at high temperature. High temperature heat பண்ணுவோம், ஆனால் என்ன கொடுக்க மாட்டோம், ஏர் சப்ளை பண்ண மாட்டோம், in the absence of air. Okay, the process of heating the ore is at high temperature in the absence of air is known as calcination. Okayla cheri adhe maadhiri in the process la nama enna enna use panna porom appadina hydrated salts the salt la edavad water irundadna adhey nama enna calcination method moolama nama enna pannalana remove pannana illa metal carbonate ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் வி ஆர் ஹீட்டிங் இன் டு அட் ஹை டெம்பரேச்சர் தட் வில் கன்வெர்ட் இன் டு மெட்டல் ஆக்சைடு. இது உங்களுக்கு புரியுதுங்களா, ஹைட்ரேட் சால்ஸ் அண்டு மெட்டல் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோம் அந்த இந்த த அப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏர் கொடுக்க மாட்டோம், அப்சன்ஸ் ஆஃப் ஏர் நல்லா ஹீட் பண்ணும்போது இது கரஸ்பாண்டிங் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஹைட்ரேட் சால்ஸ் நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா வாட்டர் வந்து எக்ஸ்பெல் ஆகும். When we are heating hydrated salts, that expel, expel la velividrudu. Adu enatha velividum, water velividum. While carbonates we are heating it, that will expel carbon dioxide gas. Is it clear, children? Okay. Idha namm epdi inda calcination process ah namm epdi carried out pandradhu paakalam. It is carried out in reverberatory furnace. Namm enna pandrom, reverberatory furnace nalla heat pandrom. Ipo enna agum appadina volatile impurities are removed and metal oxides porous, become porous. Suppose vandu நம்ம ஹீட் பண்ணும்போது இது என்ன ஆகுது, உங்களுக்கு CO2 ப்ரொடியூஸ் ஆகுது. CO2 ப்ரொடியூஸ் ஆனால் தட் இஸ் அ இம்ப்யூரிட்டி, தட் இஸ் கன்சிடர்ஸ் அ இம்ப்யூரிட்டி. அதர் தன் மெட்டல் ரிமைனிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் அ இம்ப்யூரிட்டி. கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு என்ன ஆகும், அது இட்ஸ் அ வால்டைல், அது கேஸ் வந்து வால்டைல் தானே, அது வெளியே வெளில போயிடும். ஓகேங்களா, வால்டைல் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ரிமூவ் அண்ட் அப்போ ரிமூவ் வால்டைல் இம்ப்யூரிட்டிஸ் போனதுக்கப்புறம் அந்த போரஸ் அப்படின்னா கேஸ் போனதுக்கப்புறம் எனக்கு அங்கே போய் தொலை தொலையாக இருக்கும் இல்லையா, ஹோல்ஸ் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இட் பிகம் போரஸ். ஓகேங்களா, இதில் உருவாக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு என்னது உங்களுக்கு, இட்ஸ் அசிடிக் கேஸ். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ என்னது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, கால்சியம் கார்பனேட் நல்லா ஹீட் பண்ணுறீங்க, இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஹீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நம்ம என்ன கிடைக்கும், உங்களுக்கு கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரிமூவ் ஆகிடும், யூ கெட் கால்சியம் கரஸ்பாண்டிங் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஹியர் வி ஆர் கெட்டிங் கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா, அதுக்கு பேர் என்னது, கால்சியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு பேர் கால்சைட். ஓகேங்களா, கால்சைட். ரிமைனிங் எக்ஸாம்பிள் வில் சி ஒன் பை ஒன். ஜிங்க் கார்பனேட் இதோட ஓர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், கேலமைன் ஓர். நம்ம இந்த அப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜனில் ஹீட் பண்ணும்போது வில் கெட் ஜிங்க் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, அதனால் ரொம்ப நம்ம வில் நாட் சி இட் வெரி டெப். அயன் கார்பனேட்டு இதோட பேர் வந்து ஸ்டெராய்டு. அயன் கார்பனேட் ஆல்ரெடி உங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஓர் நடத்தியிருக்கேன், ஒவ்வொரு ஓர் நடத்தியிருக்கேன், ஜிங்க் ஓர், காப்பர் ஓர், அயன் ஓர் எல்லாமே நடத்தியிருக்கேன். அந்த ஓரம் முதல்ல தரவு பண்ணிக்கோங்க, அது 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா,
இந்த ஓர் கால்சியம் கார்பனேட்டோட ஓர் பேர் வந்து கால்சைட், ஜிங்கோட கார்பனேட் ஓர் வந்து கேலமைன், அதே மாதிரி அயன் கார்பனேட்டோட வந்து ஓர் வந்து சிடரைடு. இந்த ஹீட் பண்ணும்போது அதை கெமிக்கல் காம்போசிஷன் படி கரெக்டாக எழுதணும்னா Fe2O3 எழுதலாம், இல்லைன்னா FeOன்னு எழுதலாம், ஓகேங்களா? அலாங் வித் கார்பன் டை ஆக்சைட் கேஸ். கார்பனேட் ஓர்னா எதை எக்ஸ்பெல் பண்ணுது உங்களுக்கு? ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி, இஃப் இட் இஸ் கார்பனேட் ஓர் தட் எக்ஸ்பெல்ஸ் கார்பன் டை ஆக்சைட். கார்பன் டை ஆக்சைட் இஸ் அ வாலடைல் இம்ப்யூரிட்டி, அது ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைட் கிடைக்கும், இட் பிகம்ஸ் போரஸ். அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மூலையும் உங்களுக்கு என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைட் கேஸ் வந்து ரிமூவ் ஆயிருக்கு, அது வந்து ஒரு அசிடிக் கேஸ், ஓகேங்களா? சரி, மூவ் நெக்ஸ்ட் கான்செப்ட். தட் இஸ் அடுத்த திருப்பி அதே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். லெட் கார்பனேட்டு, அதை ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? லெட் ஆக்சைட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைட். அதே மாதிரி நம்ம அலுமினா பார்த்தோம் இல்லையா, ஐ மீன் சாரி பாக்சைட், அலுமினியம் ட்ரை ஆக்சைட், சாரி Al2O3.XH2O நம்ம ஹீட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் Al2O3. அதுதான் நான் லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம நடத்திருப்போம், அந்த ப்ராசஸ் நடத்திருப்பேன். உங்களுக்கு பாக்சைட்டை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா யூ கெட் அலுமினா ப்ளஸ் XH2O, ஓகேங்களா? அதே மாதிரி ஓர் வந்து டோலமைட், CaCO3 ப்ளஸ் MgCO3 காம்பினேஷன், ரெண்டோட காம்பினேஷன் ஒரு பேர் என்ன? டோலமைட். டோலமைட் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா யூல் கேட் CaO ப்ளஸ் தான், டாட் இல்லை ப்ளஸ் தான், CaO தனியாக கிடைக்கும், MgO தனியாக கிடைக்கும், இதுலேருந்து CO2 வெளில போயிடும், ஓகேங்களா? சரி, ஐ மீன் 2CO2 வெளில போயிடும். பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. வேறவர் மிஸ் பேலன்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யூ ட்ரை டு பேலன்ஸ் இட் சில்ட்ரன், அப்படி எழுதி வைக்காதீங்க. சரி, அடுத்து தேர்ட் ப்ராசஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னா ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸ்மெல்டிங் இட்ஸ் லைக் அகெயின் ஸ்மெல்டிங், ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி சில்ட்ரன், ஸ்மெல்டிங் ப்ராசஸில் அதாவது ரோஸ்டிங்கில் சல்ஃபைட் ஓரம் ஆக்சைட்ஸ் ஓரம் மாற்றணும். கால்சினேஷனில் கார்பனேட் ஓர ஆக்சைட்ஸாக மாற்றணும். இங்கே ஸ்மெல்டிங்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சைடு இருக்கும், அந்த ஆக்சைடு ஓர மெட்டலாக நான் மாற்றிடுவோம். Using a suitable reducing agent, the process of converting metal oxides into metal using a suitable reducing agents is known as smelting. Okayla seri ipo idhula enna na reducing agent namba use pandrom nu paakala. Reducing agents used are carbon monoxide, aluminum use pannala. அலுமினியம் எஸ்பெஷலி நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா தெர்மைட் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவதில்ல. நம்ம 10th standard படிச்சுதான், புதுசாக வேறு ஒரு ரொம்ப வானத்துலேருந்து பூமியிலேருந்து குவிச்சது நம்ம பார்க்கல. புதுசாக நீங்கள் ஆல்ரெடி வந்து புதுசாக ரொம்ப புதுசான கான்செப்டும் கிடையாது, இட்ஸ் அ வெரி வெரி நோன் கான்செப்ட், ஜஸ்ட் ஸ்மால் ரிமைனிங் தான் மிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்மெல்டிங் மட்டும் தான் கொஞ்சம் வித்தியாசம், அதுவும் நம்ம ஸ்மெல்டிங்கில் வேறு ஃபார்மில் தெர்மைட் வெல்டிங் நடத்திருக்கேன் உங்களுக்கு மிஸ், ஓகேங்களா? எதுவுமே நியூ கான்செப்ட் கிடையாது. இந்த லெசனை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸி தான், ஓகேங்களா? தெர்மோமெட்டாலஜின்னு ஒரு கான்செப்ட் இதுக்கப்புறம் மிஸ் நடத்துவேன், முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நடத்துவேன். லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் லெசன் அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுவும் ஒரு சின்ன பாட்டும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் அண்டர் படிச்சிட்டிங்க அப்படின்னா இட் வில் பி எ வெரி வெரி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன், ஓகேங்களா? ஓகே, இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா கார்பன், கோபால்ட், அலுமினியம் யூஸ் பண்ண போகிறோம். அலுமினியம் இஸ் யூஸ் அது தெர்மைட் வெல்டிங், ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஜிங்கைட் இருக்குது, இசிட்டன் ஓ இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? கார்பனை வச்சு நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது ஆக்சைட் ஃபார்மில் தான் இப்போ இருக்குது. ஆக்சைட் ஃபார்மில் இருக்கும்போது நான் கார்பன் ஏதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கார்பன் யூஸ் பண்ணலாம், கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணலாம். இந்த மூலை நான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுறேன், என்ன நான் இங்கே கார்பன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜிங்க் ஆக்சைடை இதோட பேர் வந்து ஜிங்கைட். நான் கார்பனை வச்சு ரெடியூஸ் பண்ணுறேன், அப்போ என்ன ஆகுது? ஜிங்க் மெட்டலாக ரெடியூஸ் ஆகிடுது, கார்பன் மோனாக்சைடு வந்துடுது, ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுறேன்? டின் ஆக்சைடை நான் என்ன பண்ணுறேன்? டின் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. எஸ்என் ஓட்டுக்கு இன்னொரு பேர் டின் ஸ்டோன். இதெல்லாம் வந்து 2 molecules ஆஃப் ஐ மீன் கார்பனை யூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு டின்னாகவும் கார்பன் மோனாக்சைடும் ரெடியூஸ் ஆகிடுது. அதில் ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனை யூஸ் பண்ணும்போது இந்த கார்பன் மோனாக்சைட் விச் இஸ் பீங் கன்வெர்ட் இன்டு கார்பன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? இது ரெடியூஸ் ஆயிடுது, டின்னாக ரெடியூஸ் ஆயிடுச்சு, இங்கே ஜிங்க் ரெடியூஸ் ஆயிடுச்சு. இது புரியுதுங்களா உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்மெல்டிங் இஸ் அ ப்ராசஸ் விச் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் த மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்டு மெட்டல் இது சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக மாற்றுறோம், ஓகேங்களா பசங்களா? சரி, இப்போ நம்ம அலுமினியத்தை வச்சு பார்க்கலாமா என்னென்னு பார்க்கலாம். ஸ்மெல்டிங் யூசிங் அலுமினியம், இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா கோல்டு ஸ்மித் அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் கோல்டு ஸ்மித் அலுமினோ தெர்மைட் ப்ராசஸ், ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்? மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணுறோம். எதை வச்சு ரெடியூஸ் பண்ணுறோம்? அலுமினியத்தை வச்சு ரெடியூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு மெட்டல் கிடைக்கும். மெட்டல் ஆக்சைடு அண்ட் ரிடக்ஷன் வித் அலுமினியம், அலுமினியம் பவுடர் கிவ்ஸ் மெட்டல். இது வரைக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு? எஸ் வில் மூவ் டு தி நெக்ஸ்ட் திங். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்?
this method is used for extraction of metal like chromium, iron, manganese, silicon. இந்த அலுமினியத்தை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன மெட்டலை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். குரோமியம் ரெடியூஸ் பண்ண போகிறோம், அயனை ரெடியூஸ் பண்ணலாம், மேங்கனஸ் ரெடியூஸ் பண்ணலாம், சிலிக்கானை ரெடியூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சரி, டோன்ட் வரி, நான் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன், ஓகேங்களா? சரி, அதனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுன்ற இது பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸை கவனிங்க. நான் மிஸ் எல்லாத்துக்கும் நோ அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்து நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. ஏஎல் ப்ளஸ் சிஆர் டூ ஓ த்ரீ ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? ஏஎல் டூ ஓ த்ரீயாக மாதிரி குரோமியம் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். பேலன்ஸ் பண்ணலைன்னா பேலன்ஸ் பண்ணிக்கோ ஈக்குவேஷனை, ஓகேங்களா? இப்போ அலுமினியம் என்ன ஆக்சிடேஷன் நம்பர்? ஜீரோ. இங்கே வரும்போது அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? த்ரீ. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஜீரோலேருந்து த்ரீக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இட் லூசஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, ஓகேங்களா? எலக்ட்ரானை கொடுத்ததுனா என்னது உங்களுக்கு? எலக்ட்ரானை கொடுத்தா அது ஆக்சிடேஷன், விச் இஸ் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். கான்செப்ட் புரியுதுங்களா? ஓகே, அப்போது அலுமினியம் இஸ் ஃபங்க்ஷனிங் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். இது புரியுதுங்களா? சரி, இங்கே ஏஎல் ஜீரோனா அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே ஜீரோ. நியூ இது வந்து தனியாக இருக்குல்ல. இப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? உங்களுக்கு இதோட ஆக்சிடேஷன் நம்பர் த்ரீ, ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ, ஓகேங்களா பசங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? அயன் ஆக்சைடு எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஏஎல் எஃப்யூ டூ ஓ த்ரீ உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏஎல் டூ ஓ த்ரீ ப்ளஸ் எஃபி டெல்டா கட்சி நெகட்டிவ்னா டூரிங் திஸ் கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இட் எமிட்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நிறைய எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா எமிட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். ஹைலி எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் நெகட்டிவ்னா என்னது? அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் எனர்ஜி வெப்ரேட் ஆகும், அதுதான் உங்களுக்கு எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னா ஹீட் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணும். அந்த ரியாக்ஷன் நடத்துறதுக்கு எனர்ஜி தேவைப்பட்டுச்சுன்னா எண்டோதெர்மிக். டூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்ஷன் த எனர்ஜி இஸ் பீங் கிவன் அவுட், தட் இஸ் செட் டு பி அ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். கிளியர் சில்ட்ரன்? எஸ். Now, you just look into the thing, AL, Fe2O3, உங்களுக்கு என்ன ஆகும்? AL2O3 plus Fe, இப்போ அதாவது அலுமினியம் ஆக்சைடு வந்து டியூ டு இட்ஸ் வெரி ஹார்ட் நேச்சர், ரொம்ப ரொம்ப எப்படி இருக்குன்னா ஹார்டாக இருக்கும். அதனால் அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில்வே ஜாயின்ஸ்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இதில் அலுமினியம் அயனும் உங்களுக்கு இக்குவேட் இருக்கும், அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மோல்டன் அயனை ஊற்றிட்டு இந்த செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அலுமினியம் ஆக்சைடு. தே கேன் பி யூஸ் தஸ் அலுமினியம், இட் கேன் பி யூஸ்ட் அலுமினியம் ஆக்சைடு ஆல்சோ கேன் பி யூஸ்ட், ஓகேங்களா? இந்த ஒரு ஹார்ட்னஸ்க்கு அதையும் அதுவும் இரண்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இட்ஸ் திஸ் ரியாக்ஷன்ஸ் மெயின்லி யூஸ் இந்த அலுமினோ தெர்மைட் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்க. டென்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. அகெயின் வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டூ, ஓகேங்களா? இது அகெயின் திஸ் ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். தட்ஸ் வாட் ஐ ஹவ் மென்ஷன் இந்த பிராக்கெட் டெல்டா இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ். அலுமினியம் ஆக்சைடு இஸ் அ வெரி வெரி ஹார்ட் இன் நேச்சர். So that can be also used in the thermite, the railway joints are used பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, தென் அலுமினியம் இட்ஸ் ரியாக்டட் வித் மேக்னீஸ் ஆக்சைடு. இப்போ என்ன எம்என் த்ரீ ஓ ஃபோர் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கும், மேக்னீஸ் கிடைக்கும். இட்ஸ் மெட்டல், இட் இஸ் ரிடியூஸ் அஸ் அ மெட்டல், ஓகேங்களா? அதனால டவுன்வோர்ட் ஆரம்பிக்க போட்டு மெட்டல் டெபாசிட் ஆகிடும். அகெயின் நான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலே. குரோமியம், குரோமியத்துக்கு இங்கே சிம்பிள் பார்த்துருக்கோம். அடுத்து அயன் இங்கே பார்த்துருக்கோம். அடுத்து மேங்கனஸ் இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, மேங்கனஸ் பார்த்துருக்கோம். அடுத்து சிலிக்கன் டை ஆக்சைடு, ஓகேங்களா? அலுமினியம் ஜஸ்ட் வி கேன் ஆட் சிலிக்கன் டை ஆக்சைடு, அது வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். அலுமினியம் ஆக்சைடு அண்ட் சிலிக்கானா உங்களுக்கு என்ன ஆகணும்? சிலிக்கான் டெபாசிட் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் மெத்தட்ஸ் திஸ் வி ஆர் கோயிங் டு சி அண்டர் திஸ் அட் ரிடக்ஷன் ஆஃப் மெட்டல் சல்ஃபைட்ஸ் இன்டு மெட்டல், மெட்டல் கார்பனேட்ஸ் இன்டு மெட்டல், மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் இன்டூ சாரி மெட்டல் சல்ஃபைட்ஸ் இன்டூ மெட்டல் ஆக்சைடு, மெட்டல் கார்பனேட்ஸ் இன்டு மெட்டல் ஆக்சைட்ஸ், மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் இன்டு மெட்டல் ஆக்சைட். மெட்டல் ஆக்சைட்ஸாக இருந்ததுன்னா அந்த மெட்டலாக மாத்திர அந்த ப்ராசஸ்க்கு பேர் மட்டும்தான் ஸ்மெல்டிங். இந்த மூணு ப்ராசஸையும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகேங்களா? திஸ் த்ரீ ப்ராசஸ் ஸோ ஃபார் வி ஹவ் கவர்ட். அடுத்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரிஃபைனிங் ப்ராசஸ். அது தனி வீடியோவில் நான் போடுறேன். ரிஃபைனிங்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? நம்ம மெட்டலை மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம் இல்லையா, சிலது மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம், சிலது நம்ம மெட்டலாகவே மாற்றிட்டோம். அப்போ என்ன மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றினா என்ன பண்ணலாம்? வில் கோ ஃபார் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது சல்ஃபைட்ஸை நம்ம மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம், தென் வில் கோ ஃபார் மெட்டல் கார்பனேட்ஸை மெட்டல் ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம், தென் வில் கன்வெர்ட் மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்டு மெட்டல் த ஹெல்ப் ஆஃப் ஸ்மெல்டிங் ப்ராசஸ். இப்போ மெட்டல் ஆக்சைட்ஸை மெட்டலாக மாற்றணும்னா வில் கோ ஃபார் ஸ்மெல்டிங். மெட்டல் ஆக்சைட்ஸாகவே அவைலபிளாக இருந்ததுன்னா தட் ஆல்சோ ஆல்சோ யூ கேன் யூஸ் ஃபார் ஸ்மெல்டிங் ப்ராசஸ், ஓகேங்களா? அப்போது ஆக்சைட்ஸில் இருந்தனா பிரச்சனையே கிடையாது, டேட் வில் கோ ஃபார் ஸ்மெல்டிங். ஆக்சைட்ஸில் இல்லை, சல்ஃபைட்ஸில் கார்பனேட்ஸ் ஹைட்ராக்சைடில் இருந்ததுன்னா அந்த ஆக்சைட்ஸாக மாற்றிட்டு வில் கோ ஃபார் ஸ்மெல்டிங். ஒன்ஸ் ஸ்மெல்டிங் இஸ் ஓவர்
நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணோம், தட் இஸ் கால்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர், இட் இஸ் அல்வேஸ் கால்ட் ட்ரெஸ்ஸிங் ஆர் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா, அதை முடிச்சதுக்கப்புறம் ஓர் இருக்குது. இப்போ ஓர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், சல்ஃபைடு ஓர ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம், கார்பனேட் ஓர ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம், ஹைட்ராக்சைட்ஸாக ஆக்சைட்ஸாக மாற்றிட்டோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆக்சைட்ஸ் மட்டும்தான். அந்த ஆக்சைட்ஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்மெல்டிங் ப்ராசஸ் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, சரி. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து இம்ப்யூர் மெட்டல் இருக்குது. இந்த இம்ப்யூர் மெட்டலை நம்ம என்ன பண்ணுறோம், ப்யூர் மெட்டலாக மாற்றணும். ஓகேங்களா, அது நம்ம பார்க்க போகிறது ரிஃபைனிங் ப்ராசஸ். அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.